friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல பார்க்க போறோம் நான் வெஜிடேரியன் ரெசிபி மட்டன் சுக்கா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 1/2 கேஜி மட்டன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், 2 ஆனியனை நறுக்கியது, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 இணுக்கு, பச்சை மிளகாய் 2, பட்டை லவங்கம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க சமைக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூட சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கேன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது மினிமம் வந்து ஒரு 6-7 விசில்ஸ் நம்ம பாயில் பண்ண போதும். அதுக்கப்புறமா தான் நம்ம மட்டன் சுக்கா பண்ண போதும். நான் ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்ல வந்து இந்த ஆயில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஹாட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம இது ஆயில் சூடான உடனே இதுல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இது கூட நம்ம பொடிய அரைஞ்ச ஆனியனும் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட கிரீன் சில்லியும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பில. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகு பவுடர், கொஞ்சம் சோம்பு பவுடர், எல்லாம் 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கறிலையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம். அதுக்காக நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சோம்பு பவுடர் வந்து ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம இதில் அப்படியே சேர்த்துடலாம். இந்த வாட்டரோட சேர்த்துருங்க. இது நம்மளுக்கு நல்ல ட்ரையாக சுக்காவாக வரணும். அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஆஃபீஸுக்கு எங்கேயாவது போயிட்டு ஈவினிங் வரும்போது கூட நீங்கள் அப்படியே இந்த மாதிரி சுக்காவாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இது ஒரு மினிமம் இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டெயின் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுக்காவாக வந்திருக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லி நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன், கிரீன் சில்லி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கிரீன் சில்லி சேர்க்காதீங்க. இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னையோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா டிஷ்ஷோட நம்மளுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.